Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ் சிதா சேனல். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இரண்டு தலைமுறைக்கு எப்படி ஒரு இடையிலான ஒரு வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சின்ன கட்டுரை படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அமைங்கன்னா ஆல் காமிக்கும். அந்த ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா எப்போ நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, எவ்வளவு அழகான பதில் என்பதை பாருங்கள். ரெண்டு தலைமுறைக்கு இடையிலான ஒப்பீடு அனைவரும் படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். என்னென்னா, ஒரு இளைஞன் அவங்க அப்பாட்ட கேட்டான், நீங்கள் முன்பால் எப்படி வாழ்ந்தீங்க? ஒரு தொழில்நுட்பத்துக்கான அறிகுறியே இல்லை. விமானம் இல்லை, இணையம் இல்லை, கணினி இல்லை, நாடகம் இல்லை, தொலைக்காட்சி இல்லை, காற்று தீமை இல்லை, கார்கள் கிடையாது, மொபைல் ஃபோன் கூட இல்லை. எப்படி தான் நீங்களாம் வாழ்ந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாட்ட ஒரு பையன் கேட்டான். அவங்க அப்பா பதில் சொன்னார், உங்கள் தலைமுறை இன்று எப்படி தான் வாழுது என்பது போல தான். ஒரு பிரார்த்தனை கிடையாது, இறக்கம் கிடையாது, மரியாதை கிடையாது, வெட்கம் கிடையாது, அடக்கம் கிடையாது, நேர திட்டமிடல் கிடையாது, விளையாட்டு இல்லை, பொது படிப்பு இல்லை, இது போல தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி விரக்தியாக பதில் சொன்னார். நாங்கள் 1940 டு 1980 இடையில் பிறந்தவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்களோட வாழ்க்கை ஒரு நேரடி ஆதாரம். சைக்கிளில் விளையாடும் போதும் சவாரி செய்யும் போதும் நாங்கள் ஹெல்மெட் அணிஞ்சதே கிடையாது. பள்ளி முடிஞ்ச உடனே அந்தி வரை விளையாடினோம். நாங்கள் தொலைக்காட்சி பார்த்ததே கிடையாது. நாங்கள் உண்மையான நண்பர்களோடு விளையாடினோம், இணைய நண்பர்களோடு அல்ல. நாம் எப்போதாவது தாகமாக உணர்ந்தோம்னா நாங்கள் குழாய் தண்ணி தான் குடித்தோம், பாட்டில் தண்ணி கிடையாது. நாங்கள் ஒரே மாதிரியான ஜூஸை 4 நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டாலும் நாங்கள் ஒருபோதும் நோய்வாய்ப்பட்டது கிடையாது. தினைக்கும் சாப்பாடு, நிறைய அரிசி சாப்பாடு சாப்பிட்டா கூட எங்களோட எடை கூடலை. வெறுங்காலோடு சுற்றினா கூட எங்கள் காலுக்கெல்லாம் ஒன்றும் ஆறுதில்லை. எங்கள் தாயும் தந்தையும் எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க எந்த ஒரு ஊட்டச்சத்தையும் எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் எங்கள் விளையாட்டுக்கேற்ற சொந்த பொம்மையை உருவாக்கி அதோடு விளையாடினோம். எங்கள் பெற்றோர் எங்களுக்கு தந்தது பணக்காரத்தனத்தல்ல, அவங்க எங்களுடைய அன்பை தான் தந்தாங்க. எங்களுக்கு பொருட்களே இல்லை. எங்கள்கிட்ட செல்ஃபோன், டிவிடிக்கில், ப்ளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ், வீடியோ கேம்ஸ், பர்சனல் கம்ப்யூட்டர், இன்டர்நெட் அரட்டை எதுவும் கிடையாது. ஆனால் எங்களுக்குள்ள உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நாங்கள் அழைப்பு இல்லாமல் எங்கள் நண்பர்களுக்கு சென்று அவங்களோட உணவு சாப்பிட்டு மகிழ்ந்தோம். உங்கள் உலகத்தை போல இல்லாமல் எங்களுடைய உறவினர்கள் இருந்தாங்க. அவங்க குடும்பத்தோடு நெருக்கமாக வாழ்ந்து வந்தாங்க. உறவுகள் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக நேரத்தை போக்கி அனுபவித்தாங்க. நாங்கள் கருப்பு மற்றும் வெள்ளை புகைப்படங்களில் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த புகைப்படத்தில் நீங்கள் வண்ணமயமான நினைவுகளை பார்ப்போம். நாங்கள் ஒரு தனித்துவமான மற்றும் மிகவும் புரிந்து கொள்ளும் தலைமுறையாக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் பெரும்பாலும் எங்கள் பெற்றோரோட பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை நாங்கள் தான். நாங்கள் இன்னும் புத்திசாலி மற்றும் நாங்கள் உங்கள் வயதில் இருந்தபோது இல்லாத தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இப்போது உங்களுக்கு நாங்கள் உதவுகிறோம். நாங்கள் ஒரு லிமிட்டெட் பதிப்பு. எனவே நீங்கள் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்த எங்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் வாழ்க்கை ஒரு பொக்கிஷம், எங்களிடமிருந்து நிறைய கற்றுக்கங்க. நீங்கள் நாங்கள் பூமியில் இருக்கும் இருந்து வாழும்போது கற்றுக்கங்க. நாங்கள் மறையறதுக்கு முன்னால் அதெல்லாம் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த தந்தை அந்த மகனுக்கு அட்வைஸ் பண்ணார். இது பொருத்தமான ஒரு தலைமுறை, ஜென்ரேஷன் கேப், அதை பற்றின ஒரு விளக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.